ஆயிர முடியுமாடா? ஹாய் கைஸ், நான் உங்கள் இப்போ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பூயா ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போது ஓகேங்களா, அதில் ஒரு சில ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து காமிக்க போகிறேன். பர்கட்ரி மேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் என்னென்ன இடம்லாம் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்றே வந்துடும் ஓகேங்களா, அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்க்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்கட்ரி அந்த மேப்பை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். அதில் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்கட்ரி மேப்பு கிளாஸ் ஸ்குவாட்ல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூணு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. நான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பர்கட்ரி விளையாண்டது கிடையாது, இந்த மூணு இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் சொல்லுவாங்களே தண்ணியெலாம் இருக்குமே அந்த இடம் பேரை வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டு, மோட் ஹவுஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட் ஹவுஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் கொடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மேப்பு டிஃப்ரெண்ட் ஸ்டோரை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல், இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு இடம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேபி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரசில் அந்த மாதிரி இடம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பர்கட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது, எம்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், எம்னா நிறைய டீம் தின்னாக இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மேப் ஓப்பன் பண்ணதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா தனியாக கேலண்டர் கொடுத்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்காங்க. அதில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லை, இது கூட வந்து பார்த்திங்கன்னா பழைய இன்குபேட்டரு ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா தராங்க. அண்ட் ஒரு கன்னு ஸ்கின்னு பார்த்திங்கன்னா பெர்மனெண்டாக தராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தனி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன், மேலே ஐபட்டனில் தரேன், மறக்காம பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க ஓகேங்களா. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தினைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லாகின் தான் பண்ண போகிறீங்க, லாகின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு போகிறீங்க. ஒரு 7 ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா, 7 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூயா ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலனா பார்த்து வச்சுக்கோங்க. இதை ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம் ஓகேங்களா. ஸோ பூயா 2.0 ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வருது ஓகேங்களா, நிறைய பார்த்திங்கன்னா வருது எக்ஸ்பென்சிவான ரிவார்ட்ஸ். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃப்ரீ ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா நடக்கும். பேருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நடத்துவாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதோம் ஓகேங்களா. பூயா ஈவெண்ட் என்னையிலேருந்து ப்ரோ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 12th பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th அந்த மந்த் எண்டிங் வரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ 12th பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப் ஈவெண்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோக்கன் டவரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்கும். அது எல்லா ரிவார்டையும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவார்டையும் காமிக்கல ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தீம்டு அவுட்ஃபிட்ஸாக இந்த ஒரு பண்டில் தான் இருக்கும். அந்த ஆல்ஃபா போன் ரேஞ்சர் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் இன்னும் ரெண்டு பண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அது ஃபேடட் வீலாக இருக்கலாம் ஓகேங்களா. அண்ட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க, பேகு ஃபிஸ்ட் ஸ்கின் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கவர் பண்ணி சொல்லிட்டேன். இந்த மான்செட் இருக்க ஸ்கின் நம்மளுக்கு ஃப்ரீ ஓகேங்களா. ஸோ ஸ்கீட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேபி டாப் அப் வேண்டாக இருக்கலாம். க்ளூ வால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லாபி வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்பான் ஐலண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் தீமுடு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ரிவார்டையும் வந்து சாரி மெயினான வெப் ஈவெண்ட்டையும் பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க ஓகேங்களா. இந்த ஒரு வெப் ஈவெண்ட் மூலமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்டில்ஸு சாரி ட்ரெஸ் பண்டில்ஸ் பண்டில்ஸ் இல்லை பண்டில் ஓகேங்களா, ஒரே ஒரு ஃபீமேல் பண்டில். அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மான்செட் இருக்கு ஸ்கின்னோட அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான். அதாவது ஒரு ரவுண்டு போனதுக்கப்புறம் ஒரு ரிவார்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ரவுண்டோ இல்லைனா 5 ரவுண்டோ பார்த்திங்கன்னா இருக்கும். அது மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் மேலே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான டோக்கன் இருக்கும். அதில் ஒரு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டு அந்த டோக்கனை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விளையாடுறதுக்கு அந்த டோக்கனை யூஸ் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா விளையாடலாம். அண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு மஞ்சள் கலர் குட்டி டோக்கன் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மான்செட் இருக்க ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடிங் பண்ணி எடுக்கிறது அந்த டோக்கன்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அது நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா
சேவல் வர கத்தா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டிலையும் இந்த இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன். ஆனால் ஈவெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லலாம், இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இருக்க போது இதை கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறீங்க ஓகேங்களா. ஸோ மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னையும் அந்த ஃபீமேல் பண்டிலையும் எடுக்க போகிறீங்க. இதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு வெப் இவெண்ட் பார்த்திங்கன்னா இருக்கும், ஒரு சின்ன வெப் இவெண்ட் பார்த்திங்கன்னா இருக்கும். அது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா இருக்கும். இதுலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட் எடுக்கலாம், இந்த ஒரு வெப்யூன்லையும் பேராஷூட் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்க, அந்த ஸ்டோரில் பார்த்திங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பூயா ஷூட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலயமாவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பால தூக்கி எறிகிறது மூலயமா தான், டெய்லி லாகின் பண்ணால் ஒரு பால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பூயா அடிச்சிட்டோம்னா மூணு பால் அந்த மாதிரி வந்து தராங்க. அதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடணும். தூக்கி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு விதமான இது வந்துங்கன்னா அஞ்சா, அதுக்கப்புறம் கீழே இழுத்துப்பட்டால் நிறைய இது வந்துன்னா இருக்குது ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்கு இப்படி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து கோல்டு மாதிரி உள்ள ஒதுக்கி போடணும். போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்கேட் போர்டு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அண்ட் எவ்வளோ யூஎம்பியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கேன். அதோட அந்த எஃபெக்டாக இருக்கட்டும், அந்த செத்து போனதுக்கப்புறம் போவோம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட், ஃபில் எஃபெக்ட்டு, கிட் எஃபெக்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா காமிக்கும் ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, ஃபீல் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், செத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி நெருப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமோட்டு, எமோட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஓகேங்களா. ட்ராகோ ஏகே எமோட்டு மாதிரி இல்லைனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த எவோ யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மே ஆகிட்டு 13 இல்லைனா 14 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 13-14 அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளியில் கொடுத்த யூஎம்பியே பார்த்திங்கன்னா இதோட சூப்பராக தான் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கில் ஃபீட்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஹிட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. அந்த மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்கெலிட்டன் மூஞ்சிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் M4A1 அதெல்லாம் பார்த்திங்கன்னா M1 இன்குபேட்டரு அப்படின்னு பார்த்திங்கன்னா OB-31 வரப்போகிற ஃபுல் அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் ஊர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேங்க்டு மோடு வருது அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஃபுல் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேதர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். மறக்காமல் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.